முன்னோர்களின் சாபம் நீங்கி ஆசி கிடைக்க இதை செய்ய மறவாதீர்கள். தை அமாவாசை முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக உகந்த நாள் தை அமாவாசை நாளாகும். வான் மண்டலத்தில் இருக்கும் சூரியன் ஜோதிட கணக்கின்படி மகரத்தில் உச்சம் பெறும் மாதம் இந்த தை மாதம். அதனால் இந்த மாதத்தில் வரும் அமாவாசை மிகவும் சிறப்பு பெற்றது. ஒருவன் தன் பெற்றோரையும் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்காவிட்டால் மற்ற தெய்வங்களை வணங்கி பலனில்லை. அப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த நம் முன்னோர்களை ஆடி புரட்டாசி தை ஆகிய அமாவாசை தினங்களில் மிக சிறப்பாக தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது வழக்கம். இந்த அமாவாசை தினத்தில் எறும்பு, பசு, காகம், நாய், பூனை மற்றும் அந்தணர்களுக்கு உணவளித்து அவர்களின் வயிற்றை நிறைத்தால் கடவுளின் ஆசியும் முன்னோர்களின் ஆசியும் கிடைக்கும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் எவ்வாறு கொடுப்பது? நம்முடைய முன்னோர்கள் சக்தி நிறைந்தவர்கள். அவர்களை வழிபட்டால் புண்ணியமும் செல்வமும் நமக்கு கிடைக்கும். பித்ருதோஷங்கள் நீங்கவும் அவர்களின் ஆசி பெற்று சிறப்பாக வாழவும் நம்முடைய வீட்டு வாசலில் காத்திருக்கும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களின் கோத்திரம், குலதெய்வம், மூன்று தலைமுறையின் பெயர்களை கூற வேண்டும். திதி தர்ப்பணங்களை உகந்த இடங்களில் கொடுக்க முடியாதவர்கள் தங்களுடைய வீட்டின் அருகே, கோவில்களின் அருகே இருக்கக்கூடிய குளங்களில் கொடுத்து அங்கேயே கரைத்து விடலாம். முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும். தர்ப்பணம் கொடுக்கும்போது கிழக்கு முகமாக பார்த்தபடிதான் கொடுக்க வேண்டும். மேலும் தர்ப்பணம் கொடுக்கும்போது கருப்பு எள்ளை மற்றவர்களிடம் இருந்து கடனாக வாங்கக்கூடாது. அதேபோல் கரையில் இருந்து கொண்டு நீரிலும் தர்ப்பணம் செய்யக்கூடாது. நீரில் இருப்பவர்கள் நீரிலும் கரையில் இருப்பவர்கள் கரையிலும் தான் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். பலன்கள்: தை அமாவாசை வழிபாடு செய்வதன் மூலம் பித்ருக்கள் நற்கதியை அடைவதும் திருப்தி அடைவதும் மட்டுமல்லாமல் நம் வாழ்வில் நற்பலன்கள் பெருகும். மேலும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடலாம்.